ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபேடேரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து தெரியாமல் நட்ஸ் பவுடர் எப்படி செய்ய போகிறோம் முறை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, 8 மாதத்திற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு நம்ம கொடுக்கலாம். இது இந்த வீடியோவை எண்டிங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபேடேரியா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்து பெல்ஸ் மூலம் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கனா ஆல் ஆப்ஷன் வரும், அதை சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்திருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணாதான் உள்ளே இருக்கிற பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த தோல் மட்டுமே ரோஸ்ட் ஆகிட்டு உள்ளே வந்து நட்ஸ் ரோஸ்ட் ஆகாமலே இருக்கும் பருப்பு. இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் பருப்பு வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சா பவுட்ரு வந்து எண்ணெய் விடாமலே இருக்கும். இப்போ நம்மளோட பாதாம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு அப்படி ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நட்ஸ் பவுடர் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, எடை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வந்து எடை வந்து ஏறும். மூளை வளர்ச்சி தசை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வந்து ஆரோக்கியமான டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடரில் அதிகமாகவே இருக்குது. நட்ஸ் பவுடர் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து சீராகும். குழந்தை வந்து சர்மங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மென்மையாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். 8 மாச குழந்தைங்களுக்கு வந்து வளரும் போதே நம்ம கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா கூட வளரப்பே வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டே வரும், அதிகமாகிட்டே வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 8 மாதம் நம்ம கொடுக்குறப்ப ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1 ஸ்பூன் கொடுத்தா போதும். நட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகும். அதனால் வந்து 1 ஸ்பூனாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கொடுத்து பார்த்துட்டு செட் ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஃபுட். அது கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் கொடுக்குறோமா ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மையில் வந்து அந்த மாதிரி ஜீரணம் இல்லாதமெல்லாம் இருக்கும். எந்த ஏஜ் இருந்தாலுமே கொஞ்சம் ஓவர் எடுத்துக்கிறப்ப அப்படி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரை நீங்கள் சுக்கு பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க கொடுத்துக்கோங்க. சுக்கு பொடி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஜீரணம் ஆகிட்டு நெக்ஸ்ட் பசிக்க ஆரம்பிச்சிடும். பாதாம் வந்து நல்லா ரோஸ்டே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இருக்குது. பாதாமும் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். வால்நட்டும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணி காமிச்சுனா ஈஸியாகும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ரோஸ்ட் பண்ணி காமிக்க காமிக்க டைம் எடுக்கனால ஒன்று மட்டும் ரோஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், பாதாம் மட்டும். இப்போ நம்ம வால்நட் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண வால்நட் வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா ரோஸ்ட் பண்ணது வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 100 கிராம் அளவுக்கு உடச்சக்கல் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க உடச்சக்கல். இது பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் வந்து நல்லா பவுட்ராக வரும், எண்ணெய் விடாமலே இருக்கும். 100 கிராம் அளவுக்கு வேர்க்கல் ஆட் பண்ணியிருக்கேன், ரோஸ்ட் பண்ண வேர்க்கல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணது தான். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட் வந்து அதில் வந்து போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ப்ராசஸாக முடிச்சு நம்ம எடுத்து வைக்கிறப்ப அந்த ஹீட் ஆறிடும். திருப்பி அகைன் ஒரு வாட்டி வந்து டோட்டலாக ஃபுல்லாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி எல்லா நட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோஸ்டே ரெடியாக இருக்குது. நம்ம உடச்சக்கல் ஆட் பண்ணிக்கிறனால தான் வந்து பவுட்ராக வரும் எண்ணெய் விடாமல். நீங்கள் அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி விட்டால் நம்மளுக்கு கஞ்சி மாதிரி ஆகிடும், அப்போ நட்ஸோட இது ரொம்ப கிடைக்காது. அதனால் நான் வந்து அரிசி ஆட் பண்ணல, நான் உடச்சக்கல்ல மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. கஞ்சி மாதிரி வேணும்னா நீங்கள் அரிசியை கூட கொஞ்சம் லைட்டாக வறுத்து கூட போட்டுக்கலாம். அரிசி நட்ஸ் கஞ்சி வேணும்னா இப்போ நம்மளோட நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னா கம்ப்ளீட்டாக ஆறுனா மட்டும் தான் நம்ம அரைக்கணும், இல்லைன்னா வந்து ஃபுல்லாக எண்ணெய் விட்டுரும். ஃபுல்லாக ஆறுனா தான் வந்து மொறுமொறுப்பாக வரும். இப்போ ஒரு மாதிரி எடுத்து வச்சிடலாம். எல்லா நட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹீட்லாம் ரெடியூஸ் ஆகி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிச்சு பாருங்கள். எல்லாமே மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறிச்சு. அந்த பாதாம்லாம் மேலே பார்த்தீங்கன்னா வெடிச்ச மாதிரி இருக்குது, அப்போ தான் கம்ப்ளீட்டாக அது ரோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். ஜாரில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 பல்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஓவர் பல்ஸ் நம்ம கொடுத்து அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். இப்போ 2 பல்ஸ் போட்டு அரைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் நட்ஸ் பவுடர். நம்மளோட நட்ஸ் பவுடர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஓவராக நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்லேயே வச்சு அரைச்சிருந்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் அகெயின் செகண்ட் டைம் 2 டைம்ஸ் தான் நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் இந்த நட்ஸ் பவுடர் கிடைக்கும். நம்மளோட எண்ணெய் விடாத நட்ஸ் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா அரிசி ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேபி வெயிட் கெயினிங் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கோம். எபிசோட் வைஸும் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டுறவங்க லிங்க் மூலமா போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளோட நட்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயே விடாமல் சூப்பராக நீங்கள் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வாட்டி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 100 கிராம் போட்டிருக்கேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் எடுத்திருக்கேன் நான். ஒரு டைம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1 மந்த் வரை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி அனதர் வெயிட் கெய்னிங் ரெசிபிஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.